ஓம் ஞான முத்திசில சமேத முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாதி செந்தில்குமார் முத்தாராமன் பேசுகிறேன். இந்த பதிவில் வந்து சுக்கர பகவானால் கிடைக்கக்கூடிய சுகபோகங்களை வந்து நம்ம எப்படி அடைஞ்சிக்கலாம். இந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறது வந்து உங்கள் பிறப்பு ஜாதத்தில் வந்து சுக்கர பகவான் வந்து கெட்டு போயிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் நமக்கு அடையக்கூடிய சுகங்கள் சுகபோகங்கள் கண்டிப்பாக நம்ம அடைய முடியாது. எல்லாருமே வந்து சொகுசு காரில் போவாங்க, நம்ம பழைய சைக்கிளில் போயிட்டு இருப்போம். எல்லாருமே வந்து பெரிய பெரிய வீட்டில் வசிப்பாங்க, நம்ம குடிசை வீட்டில் இருக்கிற சூழ்நிலை உருவாகும். எல்லாருமே வந்து சுகபாகம் நல்ல மனைவி மக்களோட ஜெல்வ செழிப்போடு இருக்கும்போது நம்ம மட்டும் பண கஷ்டம் பொருளாதார கஷ்டத்தில் வந்து இருக்கிற சூழ்நிலை உருவாகும். ஏன்னா குரு வந்து பணத்தை கொடுப்பார், சுக்கர பகவான் வந்து அதை செலவழிக்கிறதுக்கு உண்டான கிரகம் சுக்கர பகவான். அப்போ வந்து எந்த அளவுக்கு பணம் சம்பாதிச்சாலும் அதை எந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம சுகபோகங்களை அனுபவிக்க முடியும். அதற்கு வந்து சுக்கர பகவான் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து வலுவாக இருக்க வேண்டும். 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் சரி, சுக்கர பகவான் உங்கள் ஜாதகத்தில் வந்து கெட்டு போயிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா கிரகங்களும் நல்லா இருந்தாலும் சுக்கர பகவான் கெட்டு போயிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சம்பாதிக்கிற காசை செலவு பண்ணுறதுக்கு இல்லாமல் வீட்டிலே சேர்த்து வச்சு மிச்சம் முடிச்சு கஞ்சனாக தான் இருப்பீங்களே தவிர சுகபோகமாக இருக்கணும்னு நீ ஆசைப்பட மாட்டீங்க. ஏன்னா சுக்கர பகவான் கெட்டு போயிட்டார்னு அர்த்தம். சுக்கர பகவான் கெட்டு போயிட்டார் நம்ம எப்படி நினைக்கிறது? உங்கள் பிறப்பு சாதத்தை எடுத்து பாருங்கள். பிறப்பு சாதத்தில் வந்து சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசி மற்றும் லக்னத்திற்கு 6 இடத்துலையோ 8 இடத்துல இருந்தாலோ சுக்கர பகவான் பலம் இழந்து இருக்கிறார்னு அர்த்தம். அடுத்து வந்து சனியின் பார்வையோ ராகுவோடோ சேர்ந்து இருந்தால் கண்டிப்பாக இந்த சுக்கர பகவான் வந்து சுத்தமாக செயலிழந்து போயிருக்காருன்னு அர்த்தம். அடுத்து வந்து செவ்வாயோட சேர்ந்திருந்தால் சிறப்பான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செவ்வாயோட சேர்ந்திருந்தால் சுக்கர பகவான் சேர்ந்திருப்பது மிக மிக சிறப்பு. ஏன்னா அது சுத்தமான ஆண் கிரகம் செவ்வாய். பெண் வந்து சுக்கர பகவான் வந்து சுத்தமான பெண் கிரகம், ஆண் பெண் அந்த இரண்டுமே சுத்தமாக எந்த கலப்பும் இல்லாத சொல்கிறேன்னா கட்டிலம் காலை கன்னி பிறங்கு சொல்கிறோம்னா இந்த அமைப்பில் வர்றதுனால வந்து இந்த இருவருக்குமே நல்லா ஒத்து போகும். அப்போது சுக்கர பகவான் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து கெட்டு போயிருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டிய சுக போகங்களை கண்டிப்பாக அடைய முடியாது. சரி, அப்போது நம்மளுக்கு சாதகமாக இதை நம்ம எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னாச்சுன்னா பிறப்பு ஜாதத்திலே சுக்கர பகவான் வந்து பலம் இல்லாமல் இருக்கிறார். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க பரிகாரமாக செய்கிறதுக்கு சொல்ல நீங்கள் இப்போ எங்கே என்ன பண்ணுவீங்க அப்படின்னாச்சுன்னா பசுமாட்டுக்கு உணவு கொடுப்பீங்க, பசுமாடை தொட்டு கும்பிடுவீங்க. எங்கே முன்புறமாக நின்று பசுமாட்டுக்கு உணவு கொடுப்பதும் பசுமாட்டுக்கு தொட்டு கும்பிடுவதும் இதைத்தான் நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க. இப்படி செய்யும்போது என்ன ஆகுன்னா உங்கள் ஜாதத்தில் பலமாக இருக்க சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு வந்து பலமாவார்னா கண்டிப்பாக இல்லை, சுக்கர தோஷம் நிவர்த்தி ஆகும். ஆனால் சுக்கர பகவான் பலமாகணும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஜாதத்தில் தான் சுக்கர பகவான் மறைஞ்சிட்டாரே சுக்கரன் அப்படிங்கிறத என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கிற இடம் தான் சுக்கர பகவான் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற இடம். அப்போது ஒரு பசுமாட்டுக்கு நீங்கள் உணவு கொடுக்குறீங்க, உணவு கொடுத்தோடனே பசுமாடு சாப்பிட்டுட்டு இருக்கு. நீங்கள் வந்து வணங்கும் பொழுது பசுமாட்டின் பின்புறமாக தொட்டு வணங்க வேண்டும். வால் பகுதியையும் அந்த பசுமாட்டு யோனியையும் நீங்கள் தொட்டு வணங்கும் பொழுது என்ன ஆகுன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுகபோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது அடிக்கடி வந்து பசுமாட்டு கோமியம் மாட்டு மூத்திரம்னு சொல்கிறோம்ல பசுமாட்டு கோமியத்தை வாங்கி பிடிச்சிட்டு வந்து அதை வந்து வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் தெளிச்சிட்டு வந்துட்டு இருந்தாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சகல சௌபாகியம் வீட்டுக்கு வந்துடும். ஏன்னா பசு மாடு கோமியம் வந்து ஏன் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவன் பிரம்மா விஷ்ணு உள்பட தேவாதி தேவர்கள் சரிங்களா, தேவாதி தேவர்கள் எல்லாருமே குடியிருக்கிற அந்த உருவம் மொத்த உருவமே அந்த பசுமாடு தான். பசுமாட்டில் வந்து எல்லா முனிவர்களும் தேவாதி தேவர்களும் குடியிருக்கிறதுனால அந்த பசுமாடு அதனால் பசுமாடை அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிற காரணம் பசுமாடு உங்கள் வீட்டில் இருக்குது. நீங்கள் வந்து முன்பக்கம்தான் பசுமாட்டுக்கு நான் தவிடு புண்ணாக்கெல்லாம் கலக்கி வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னாச்சுன்னா முன்பக்கம் வைங்க, ஆனால் வணங்கும் பொழுது பின்புறம் வணங்குங்க. இதை வந்து சுக்கர பகவான் பலமிழந்து இருக்கிறவங்க செய்ய வேண்டிய விஷயம். சுக்கர பகவான் வந்து பலமாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் பின்புறம் வணங்க வேண்டியதில்லை, பசுமாட்டை வந்து நீங்கள் வந்து முன்புறமாகவே அந்த தலையை முகத்தை தொட்டே நீங்கள் வணங்கலாம். இப்படி இது வணங்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சகல சௌபாக்கியமும் பணம் வருமானம் பொருளாதாரம் எல்லாமே சிறப்பாக வந்து கொண்டே இருக்கும். நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள். காலதேவனுக்கு 2 ராசி ரிஷப ராசி. ரிஷப ராசியை வந்து எவ்வளோ சிம்பிள் செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா காளை மாடு பசுமாடு பசுமாடு எதனால பார்த்தீங்கன்னா சுக்கரன் அப்படின்னாலே பசுமாடு. அப்போ சுக்கர பகவானை வந்து நீங்கள் வந்து கோவிலில் தான் போய் வணங்கணும் அப்படிங்கிறது இல்லை, கோவிலில் போய் வணங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இயற்கையாகவே நம்மளுக்குள்ளே நம்ம சுற்றி நம்ம கூடவே இருக்கிற அந்த பசுமாட்டை வந்து நீங்கள் வந்து மகாலட்சுமியாக நினச்சி அதை வந்து குளிப்பாட்டுவதும் அந்த பசுமாட்டு சாணத்தை எடுத்து வீட்டு வாசல் தெளிப்பதும் சாணத்தை எடுத்து பிள்ளையார் பிடிச்சி எங்கள் வீட்டில் வச்சு பூஜை செய்து விட்டு அதுக்கப்புறம் கொண்டு அதை ஆற்றுல கரைப்பதும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் வீடுகளில் செஞ்சுட்டு வரும்போதே என்னாகுன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுக்கர பகவானுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு தேடி வரும்.
ஏன்னா சுக்கிரன் அப்படினாலே மகாலட்சுமி, மகாலட்சுமி வந்து எங்கே இருந்தாலும் சொல்லாமுக்கெல்லாம் வீட்டு வந்துக்கிட்டே இருப்பாள். ஆனால் உங்கள் நடவடிக்கை சரியில்லை எல்லாமே அப்படின்னாச்சுன்னா சொல்லாமுக்கெல்லாம் போயிடும், அது வேற கதை. ஏன்னா நல்லவளுக்கு அழகு சொல்லாமல் கொள்ளாமல் போகிறோம்னு சொல்லுவாங்க. அந்த அந்த பழமொழி வந்து மகாலட்சுமிக்கு சரியாக பொருந்தி வரும். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சுத்த பத்தமாக நீங்கள் வந்து வீடை வந்து மாட்டு கோமியம் கடல் தீர்த்தம் இப்படிலாம் தெளித்து வீடை சுத்தபத்தமாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து மகாலட்சுமி சொல்லாமலே வீட்டுக்குள்ள வருவாள். எப்பொழுது உங்கள் வீட்டில் வந்து துர்நாற்றம் அடித்து உங்களுக்கு வந்து நீங்கள் சுத்தபத்தம் இல்லாமல் இருக்கிற காலங்களில் வேணுன்னா சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுவாள். இது அந்த மகாலட்சுமி சுத்தமாக பொருந்தி வரும். அப்புறம் வந்து சுகபோகமான வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து மிக மிக முக்கியமானது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லாருமே காசு பணம் துட்டு மணி மணின்னு சொல்கிறாங்கல்ல, இப்படி தான் எல்லாம் நகர்ந்துட்டு இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ உங்கள் வீட்டில் கன்னி பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த கன்னி பெண்களுக்கு வந்து, அதாவது கன்னி பெண்கள் திருமணம் ஆகாமல் கன்னி பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த கன்னி பெண்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல தூய்மை எடுத்து கொடுக்கறது, கொலுசு தங்கத்து தங்கம் சம்பந்தப்பட்ட பொருள், அவங்கள வந்து ஒரு மகாலட்சுமி மாதிரி நீங்கள் நினச்சி அவங்களுக்கு நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலும் இந்த சுக்கர பகவான் சிறப்பாக செயல்படுவார். அடுத்து வந்து வீட்டில் வந்து தூசண வார்த்தைகள் அதிகமாக பேசக்கூடாது. அப்புறம் வந்து உங்களோட மனைவி மாதிரி இருக்கிறாங்களே மனைவிகள், மனைவிகளில் மனைவி அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அடிக்கடி சேல துணிமணி எடுத்து செருப்பு எடுத்து கொடுக்கறது, அவங்கள வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கண் கலங்காமல் கண் கசங்காமல் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சுக்கிரன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சுக்கரனால் கிடைக்க வேண்டிய அனைத்து வித சுகபோகங்களும் கண்டிப்பாக தேடி வரும். எல்லா ராசிகாரங்களுக்கும் இது பொருந்தும். 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் சரி, இதே போல் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீங்கள் காரு பங்களா வீடு வாசல் சொத்து சுகம்னு சொல்லி வாங்கி குமிச்சிக்கிட்டே இருக்கலாம். அது சுக்கர பகவான் பலம் இருக்கிறவங்களுக்கு வந்து இயற்கையாகவே நடந்துகிட்டு இருக்கும். இல்லாதவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாச்சுன்னா நம்ம தான் உருவாக்கிக்கணும். விதியை மதியால் வெல்வது போல் சுக்கர பகவான்னா என்ன, அந்த சுக்கர பகவானை வந்து நம்ம எப்படி நம்மளை சாதகமாக இயக்கிறது, இப்படி நீங்களே இயக்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சகல வித சௌபாக்கியமும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். அப்போது பசுமாட்டை வணங்குவதற்கு வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருப்பாங்க, நான் ஒரு விதமாக சொல்லியிருக்கிறேன். பசுமாட்டை இப்போ நீங்கள் வணங்கி பார்த்து வணங்கி வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சகல சௌபாக்கியமும் வீடு தேடி வரும். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.